இன்னைக்கு நம்ம பிளவ வருஷம் தமிழ் வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொது பலனை பார்க்க இருக்கிறோம். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். பைனான்சியலா பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இருந்தால் கூட உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையவே இருக்கு. வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, அதில் வருமானம் சம்பாத்தியம் நல்லாவே இருக்கு. குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், ஒரு சிலருக்கு லவ் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. உங்களுடைய பொருளாதாரம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. குரு உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும். சனியும் 10ஆம் இடத்துல இருக்கார். கரியர் நல்லா இருக்கு, வருமானங்கள் நல்லா இருக்கு, சம்பாத்தியங்கள் நல்லா இருக்கு. உங்களுடைய 6ஆம் அதிபதி புதன் வருஷ ஆரம்பத்திலேயே உங்களுடைய ஆசையிலே சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடம் வேலை, வருமானம், சம்பாத்தியம், முன்னேற்றம், அதே சமயத்தில் கடன் நோய் ரெண்டுமே உங்களுடைய ராசியிலே இருக்கிறாரு. இதையெல்லாம் வரும்பொழுது அதுவும் இறைவன் கொடுப்பாரு. அப்படித்தான் கிரகத்தினுடைய தன்மை. உங்களுக்கு வேலை நல்லா இருக்கு, வருமானம் இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, நோயும் இருக்கு, கடனும் இருக்கு, இது அத்தனையுமே இருக்கும். 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம், போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ்ல வண்டி வாகனங்களை எச்சரிக்கையா போயிட்டு வாங்க. ஆபரேஷன் எதுவும் பண்றதா இருந்தா இந்த மாதத்தினுடைய இதிலே வச்சுக்கோங்க. ரொம்ப லேட்டா மேரேஜ் ஆகிறவங்களுக்கு, இதுவரைக்கும் திருமணமே நடக்கலைங்கிறவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்கு. ஒரு சிலருக்கு பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பும் நன்றாவே இருக்கு. தெய்வ அனுகூலத்தை நீங்க இந்த வருஷம் கூட்டுங்க, நல்லா இருக்கு. குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு, அன்னை மாதாவுடைய வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ரிஷப ராசியில் அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் பிளவு வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய ராசியிலே ராகு பகவான் இருக்காரு. கோச்சாரத்தில் வருஷம் பிறக்கும்போது கேது 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்படி இருந்தாலே நீங்கள் ஏதாவது சொந்தமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப் ஒடியோ பண்ணக்கூடிய தொழில் இந்த வருஷம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும். ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ், இது அத்தனையுமே இருக்கு. வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் இந்த மாதம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கு. குறிப்பா பைனான்சியலா பெரிய ஒரு தேக்க நிலை உங்களுக்கு இல்லை. வருமானங்கள் வரும், சம்பாத்தியங்கள் வரும். உங்களுடைய ராசிக்கு வருஷம் பிறக்கும் போதே சூரியனும் புதனும் 12ஆம் இடத்துல, ஒண்ணு எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க, அல்லது வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பந்தா அதற்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இந்த வருஷம் இருக்கு. காதல் விஷயங்கள் ஒரு சிலருக்கு சக்சஸ் ஆகும், ஒரு சிலருக்கு அது மேரேஜில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது. ஸோ நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நார்மலாக இருக்கு. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி, ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்கு. கரியரை பொறுத்த வரைக்கும் வேலை, வருமானம், சம்பாத்தியம் பரவாயில்லை. ரொம்ப நாளாக ஐடியில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், அதில் ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருக்கு. உங்கள் 4ஆம் அதிபதி சூரியன் 12ல இருக்கார். ஒரு சிலருக்கு பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளாக எதுவும் ப்ராப்பர்ட்டி விற்க வேண்டியதுன்னா அவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போகும். மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை நீங்கள் கூட்டுங்க. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இந்த வருஷம் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் பிளவு வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். கரியர் நல்லா இருக்கு, வேலை, வருமானம், சம்பாத்தியம், ஒரு சிலருக்கு வேலையில் முன்னேற்றம், இது அத்தனையுமே இருக்கு. அதே சமயத்தில் உங்களுக்கு அஷ்டம சனியும் இந்த வருஷம் நடந்துட்டு இருக்குது. குறிப்பாக சனி பகவான் 8ல இருக்காரு. எதிர்பாராத செலவினங்கள், விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், இது அத்தனையுமே இந்த வருஷம் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வருஷம் பிறக்கும் போது சஞ்சரிக்கிறாரு. 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம். ஒரு பக்கம் தெய்வம் விலகி நிற்கிறது, இன்னொரு பக்கம் தெய்வ அனுகூலம் எல்லாமே இருக்கு. ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன், வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், தூரதேச பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்பு. உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் சர்வீஸ் ஸ்தானத்தில் நல்ல இடத்துல இருக்காரு. வேலை, வருமானம், சம்பாத்தியம் நல்லா இருக்கு. தேவையில்லாமல் கடன் வாங்குறது அவாய்ட் பண்ணுங்க. ப்ரொமோஷன் ஒரு சிலருக்கு உண்டு.
காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதிருந்தீங்கன்னா சக்சஸ் பண்ணுவீங்க. காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்சஸ் ஆகும். சொந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா அது ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கு. பார்ட்னர்ஷிப்போடு பிசினஸ் பண்ணீங்கன்னா பார்ட்டில் லாபம் அடைவா, நீங்க நஷ்டம் அடைவீங்க. மற்றபடி சிறு தொழில் சுயதொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டில் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க கூடிய தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் ஒரு ஏற்றமான காலம் தான் சொல்லணும். அஷ்டம சனியை தவிர இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான காலங்கள் உண்டு. உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. ஹெல்த் கண்டிஷன்ல கவனமாக இருங்க, தேவையில்லாம கடன் வாங்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு குரு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்றது. அதனால ஆலய ஆன்மீக தரிசனம் பண்ணுங்க, அதனுடைய தன்மை குறையும். அது மட்டுமல்ல இந்த காலங்களில் வருமானம் உங்களுக்கு சம்பாத்தியம் கொடு. ஃபைனான்சியல பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த வருஷம் உங்களுக்கு இல்லை. முயற்சி பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அஷ்டம சனியை பற்றி பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த வருஷம் சிவனுடைய வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்க, நல்லதே நடக்கும். கடகராசி அல்லது கடகலக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பிளவு வருஷம் எப்படி இருக்குன்னு பொது பலனை பார்க்குற போது, இந்த வருஷம் உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி பகவான், ஏழாம் இடத்துல குரு பகவான் வருஷம் பிறக்கும் போதே இருக்கு. அப்படி இருந்தாலே ஆறாம் இடம் சர்வீஸ் வேலை வருமானம் சம்பாத்தியம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல நீங்க வரவேண்டிய உங்களுக்கு பலன்கள் எதுவும் இருந்தால் வரும். ரொம்ப நாளாக டிஸ்பியூட் அல்லது லிட்டிகேஷன் இருந்தால் அதில் ஜெயிப்பீங்க. ஒரு சிலருக்கு லவ் சக்சஸ் ஆகும், அது லவ் சக்சஸ் ஆகி அது மேரேஜில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமல்ல கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வருஷம் கைகூடி வரும். அதோட ஃபைனான்சியல பெரிய பிரச்சனை ஒன்றும் இந்த வருஷம் உங்களுக்கு இல்லை. வருமானங்கள் இருக்கு, சம்பாத்தியங்கள் இருக்கு. ஒரு சிலருக்கு இதில் பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு, சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு இருக்கு. இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு ஏழில் சனி பகவான் கண்டச்சனி இருக்கு, குரு எட்டில் இருக்காரு, தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு குழந்தைகளால் பிரச்சனை போராட்டம் ஸ்ட்ரகிள் மன வருத்தங்கள் வேதனைகள் இது அத்தனையுமே ஏற்பட்டு விலகும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாவே இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தீங்கனாலும் சிறப்புன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட எட்டாம் இடத்தில் குரு, தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகளை உண்டு பண்ண வேண்டிய காலம் இருக்குது. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனமாக இருங்க. தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க. தெய்வ அனுகூலத்தை நல்லா கூட்டுங்க. ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும். அதோட நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய உற்பத்திக்கேற்ற விலை கிடைக்கும். இந்த வருஷம் நீங்கள் அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்க, முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க. ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும், நல்ல பலன்களாக ஏற்படுவதற்கு வழிவகுக்கும். சிம்ம ராசி அல்லது நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளவு வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய வெற்றி ஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார், ஏழாம் இடத்துல குரு, ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே இருக்கக்கூடிய காலங்களில் ஆறாம் இடத்துல சனி, கரியர் நல்லா இருக்கு, வேலை வருமானம் சம்பாத்தியம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக ஐடியலாக இருக்கும் சார், எங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை வருமானம் இருக்கு. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி குரு ஏழில் இருக்கார். அப்படி இருந்தாலே லவ் அஃபேர்ஸ் ஏற்படக்கூடியவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகும். ஒரு சிலருக்கு லவ் மேரேஜில் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வருஷம் நிறையவே இருக்கு. அது மாத்திரம் இல்ல, குரு ஏழில் இருக்காரு, குழந்தைக்குரியவர் கிரகம். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் ரொம்ப நாளாக கிட்ட இல்லை சார், குழந்தை இல்லை, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாகவே அந்த இது முடியும். நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகல மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு. அடிக்கடி நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுவீங்க. ஒரு சிலர் நிறையா டூர் போவீங்க, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிறைய விருந்து கேளிகளில் ஈடுபடுவீங்க. அது மட்டுமல்ல குடும்பத்தில் ஒரு புது வரவு அது இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். ஆக கெரியர் நல்லா இருக்கு, வேலை நல்லா இருக்கு, வருமானம் இருக்கு. ஒரு சிலருக்கு பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். குறிப்பாக நிலையாக இருக்கக்கூடிய சொத்து மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு நல்லாவே இருக்கு. பாஸ்போர்ட் அண்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்படியோ தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களை விட்டு பார்ட்னர் பிரிஞ்சு போக வேண்டிய காலம் இருக்கு. அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. மேரிட் லைஃபை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. டைவர்ஸ் யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் டைவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க, ஏன்னா சனி பகவான் ஆறில் இருக்காரு. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ல கவனமாக இருங்க.
குறிப்பாக அடி வயிற்றுல பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழ், வருமான சம்பாத்தியம் இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல ஸ்பெகுலேஷன்ல ரேஸ் லாட்டரியில் பரவாயில்ல. பாலிடிக்ஸுமே இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. தெய்வ அனுகூலத்தை இன்னுமே கொஞ்சம் கூட்டுங்க, நல்ல ஒரு பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு, சிவனுடைய வழிபாடு இந்த வருஷத்தை கூட்டுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். கன்னியா ராசியில பிறந்த அல்லது கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் பிளவ வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பாக்குறோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பைனான்சியல் பெரிய ப்ராப்ளமா ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு. ரெண்டாவது, உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது, உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால எல்லா விஷயத்திலையும் நீங்க நல்லா ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு அது சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களை நீங்கள் புதுசாக அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இந்த வருஷம் இருக்குது. அதனால் உங்களை நீங்களே அப்டேட் பண்ணுங்கள், அதுக்கான காலங்கள் இந்த வருஷம் இருக்குது. உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஸோ அஞ்சாம் இடம், ஸோ லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு இருக்குது. ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வருஷம் உருவாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் அதுக்கான கிட்ஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்காரு, ஆறுல குரு இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய கரியர் நல்லா இருக்கு, வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்கு. ஒரு சிலருக்கு வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் இது எல்லாமே இருக்கு. குறிப்பாக நீங்க காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா அதில் சக்சஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய நான்காம் அதிபதி குரு ஆறுல இருக்கனால ஒரு சிலருக்கு பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்க. நிலையாக இருக்கக்கூடிய சொத்து, மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. என்னன்னா வருஷம் ஆரம்பத்தில் 12ஆம் அதிபதி சூரியன் 8ல இருக்காரு, சித்திர மாசம் வருஷம் பிறக்குது. அப்படி இருக்கிறனால உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்ல கவனமாக இருங்க, குறிப்பாக அப்பாவுடைய ஹெல்த் பாயிண்ட்ல கவனமாக இருங்க. உங்களுடைய கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல ராகு, ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பாசிபிலிட்டிஸ் உண்டு. நீங்க சொந்தமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப் படி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழிலில் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்கு. பார்ட்னர் சில சமயங்களில் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் நல்லா இருக்கு. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர் புகழ், அந்தஸ்து, வருமானம் சம்பாத்தியம், ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. பாலிடிக்ஸுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தெய்வ அனுகூலம் இருக்குது. ஒரு சில நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போவீங்க, அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேலையின் நிமித்தமாக ஒரு சிலருக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பும் இந்த வருஷம் நல்லாவே இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லணும். தெய்வ அனுகூலத்தை இன்னுமே கொஞ்சம் கூட்டுங்க. ஆறாம் இடத்துல குரு இருக்கிறனால ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. எட்டாம் இடத்துல சூரியனுக்களை எதிர்பாராத விபத்து, ஆப்ரேஷன் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு. அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த வருஷம், குறிப்பாக சிவனுடைய வழிபாடு பண்ணுங்க, நன்மும் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். துலாராசியில் அல்லது துலாம் நகரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிளவ வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட், இந்த வருஷம் உங்களுக்கான ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கு, ஒன்றும் பயவசா ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை. ஃபைனான்சியலுமே இந்த வருஷம் ரொம்ப சிறப்புன்னு தான் உங்களுக்கு சொல்லணும். பொருளாதாரம் நல்லா இருக்கு, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் நிற்கும். கரியர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் கண்டிப்பாக உண்டு. வேலையில் முன்னேற்றம், வருமானங்கள், ஒரு சிலருக்கு ப்ரொமோஷனும் இருந்துகிட்டே இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. முதல்ல கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு இருக்கும், கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கு. லவ் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் லவ் சக்சஸ் ஆகும், ஒரு சிலருக்கு லவ் மேரேஜில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப்பை பொறுத்து இதனுடைய பலன்கள் கொஞ்சம் கூடும் அல்லது குறையும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு, அதனால கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை தலையிடாம இந்த வருஷம் நீங்க இருந்தீங்கனாலே ரொம்ப சக்சஸ் பண்ணுவீங்க. குறிப்பா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டே இருங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனமாக இருங்க. நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்படியோ பண்ணக்கூடிய தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் நல்லா இருக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணீங்கனாலும் அதுவுமே நல்லா இருக்கு. ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க, அதில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், மொத்தத்தில் உங்களுக்கு இந்த வருஷம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 9ஆம் இடத்துல வருஷம் பிறக்கும் போதே செவ்வாய் இருந்துட்டு இருக்கிறாரு, தெய்வ அனுகூலம் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கு.
உங்களுடைய குலதெய்வ வழிபாடை இந்த வருஷம் ரொம்ப நல்லா பண்ணுங்க. கரியர் நல்லா இருக்கு, வேலை இருக்கு, வருமானம் இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, அதற்கு தகுந்த ஒரு சில செலவினங்களும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. அல்லது எதிலையாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக மேரிட்டல் லைஃபை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கு. தெய்வ அனுகூலத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க, ஒரு சில கெடுபலங்களும் குறையும். குறிப்பாக இந்த வருஷம் துர்க்கை அல்லது காளியினுடைய வழிபாடு அல்லது அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்க, இன்னும் நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு உருவாகும். விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபோ வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பலங்கள் அடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஹெல்த், உங்களுடைய ஆறாம் இடத்துலேயே சூரிய பகவான் இருக்கிறார், சுக்கரன் இருக்கார். ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சார் கரியர் எடுத்துட்டீங்கன்னா வேலை நல்லா இருக்கு, வருமானம் இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, ரொம்ப நாள வேலையில் இல்லை அல்லது ஐடியில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபைனான்சியல் சோர்சஸ் எடுத்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபைனான்சியலாக ஒரே கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் தேவை இருந்தாலொழியே லோன் வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்க. கெட்ட இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பணம் கடன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆக்டிவா இருங்க, அதுவே இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றின்னு தான் சொல்லணும். ஏன்னா சனியினாலே அவர் சோம்பல்னு அர்த்தம். அதனால அதை பத்தில நீங்க முயற்சி பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய நான்காம் இடத்துல வருஷம் பிறக்கும் போதே குரு பகவான் இருக்காரு. அப்படி இருந்தாலே ஒரு சிலருக்கு பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பழைய பொருட்கள் எதுவும் இருந்தா அதை கொடுத்துட்டு புதுசா ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் அப்படின்னு எடுக்கிற போது ஒரு சிலருக்கு லேட் ஆகும், ஒரு சிலருக்கு சீக்கிரம் கிடைக்கும். இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இதனுடைய பலன்கள் கொஞ்சம் கூடும் அல்லது குறையும். உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. நீங்க சொந்தமாக பண்ணக்கூடிய தொழில் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பார்ட்னர்ஷிப் கூட பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த தொழிலுமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ், வருமான சம்பாத்தியம் இருக்கு. பாலிடிக்ஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா சக்சஸ் பண்ணுவீங்க. அது இல்லாம எனி ஸ்பெகுலேஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு எல்லா மடத்தில் இருக்கிறது தேவையற்ற டிஸ்பியூட் அண்ட் லிட்டிகேஷன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் இந்த வருஷம் பூர்த்தியாகும் தான் சொல்லணும். வருமானம், கரியர் நல்லா இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இந்த வருஷம் நீங்கள் இருக்கணும். அதோட தெய்வ அனுகூலத்தை நீங்கள் கூட்டுற பொழுது இன்னுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் இந்த வருஷம் இருக்கு. அது இல்லாமல் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு. உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர்லாம் பாருங்கள், கொஞ்சமே எப்பயுமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இந்த வருஷம் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. இந்த வருஷம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக சிவ வழிபாடு இந்த வருஷம் முக்கியம். குறிப்பாக பெருமாளுடைய வழிபாடை நல்லா பண்ணுங்க, இன்னுமே நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக இந்த வருஷத்தை ஓட்டுவீங்க. தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளவ வருஷம் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் உங்கள் ராசிநாதன் குருவே மூணாம் இடத்துல இருக்கார். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குது. எப்பயெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுதலோ அதெல்லாம் தீர்ப்பிற்கு இந்த வருஷம் இறைவன் ஒருவர அனுப்புவார், அது நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இரண்டாம் இடத்துல சனி பகவான் பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியம், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச சம்பாத்தியம் இந்த வருஷம் உங்களுக்கு கையில் நிற்கும். எல்லாத்துக்கும் மேல கரியர், ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. வேலையை நல்லா இருக்கு, வருமானம் இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, வேலையில ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இருக்கு, ரொம்ப நாளா ஐடியில இருக்கும் சார் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை. குறிப்பாக காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதிங்கன்னா பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு, சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த வருஷம் இருக்கு. உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் அப்படின்னாலே லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், ஒரு சிலருக்கு லவ் சக்சஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வருஷம் இருக்கு. குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கீங்கன்னா நல்லா இருக்கு. பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும். அதோட இந்த வருஷம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ், வருமானம், சம்பாத்தியம் இருந்துட்டு இருக்குது. நீங்கள் ஷேர்ஸில் அல்லது எனி ஸ்பெகுலேஷனில் இந்த வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அவங்களுடைய சொந்த ஜாதகம் ஓகே பண்ணும்பொழுது இன்னுமே அது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் சொந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிசினஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவாங்க. ஒரு சிலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிசினஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உருவாகும். குறிப்பாக நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த தொழிலுமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துட்டு இருக்குது. மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒன்றும் இல்லை. இருந்தால் கூட உங்களுடைய ஆறாம் இடத்துல ராகு, உடல் ஆரோக்கியத்தில் கவனம், அன்ஐடென்டிஃபை டிசீஸ், உடலில் இனம் காண முடியாத வியாதி, ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது, அப்படிப்பட்ட வியாதிகள் வந்து போவதற்கான
வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக அப்பா அம்மா ரெண்டு பேருடைய அன்பு ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வருஷம் நல்லாவே இருந்துட்டு இருக்குது. மொத்தத்தில் இந்த வருஷம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு, நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நல்லா இருக்கு. கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு. ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் லோன் வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்க, தேவையில்லாமல் வெட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு. ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறனால கொஞ்சம் அடக்கியே வாசிங்க. தேவையில்லாமல் பேச்சை குறைச்சிங்கனாலும் இந்த வருஷம் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக இந்த வருஷம் நரசிம்மருடைய வழிபாடு, ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப ஒரு சிறப்பான பலன்கள் உனக்கு. குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு உருவாகும். மகர ராசி அல்லது மகர இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிளவ வருஷம் எப்படி இருக்கும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷனாக பார்க்குறோம். உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இருக்க, அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் தான் சொல்லணும். எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய இரண்டாம் இடத்துல குரு பகவான் வருஷம் பிறக்கும் போது, இரண்டாம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் எல்லாமே இருக்கும். ஃபைனான்சியலாக இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒரு சிலருக்கு இடமாற்றம், ஊடு மாற்றம், வீடு மாற்றங்கள் உண்டு. அது மட்டுமல்ல வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தூர்தேச பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்குறதா இருந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அஞ்சாம் இடத்துல ராகு இருக்காரு, அப்படி இருந்தாலே குழந்தைகள் பாக்கியத்தில் சின்ன சின்ன தடைகள், அப்டக்கிள்ஸ் இருக்கு. அது மட்டுமல்ல லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், அந்த லவ் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெயர், புகழ், வருமானம், சம்பாத்தியம் இருக்கு. அது மட்டும் இல்லை, எனி ஸ்வேர் மார்க்கெட் அண்ட் ஸ்பெகுலேஷனில் இந்த வருஷம் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. பாலிடிக்ஸுமே இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் வருஷம் பறக்கும் போதே இருக்காரு. கரியர் நல்லா இருக்கு, வேலை, வருமானம், சம்பாத்தியம் நல்லா இருந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளாக ஐடியில் இருக்கேன், இல்லை வேலையே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், அதில் வருமானம் இருக்கு, சம்பாத்தியம் இருந்துட்டு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஹெல்த் கண்டிஷனில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க. உங்களுடைய எட்டாம் அதிபதி சூரிய பகவானே நான்காம் இடத்துல இருக்கிறதுனால போக்குவரத்து வண்டி வாகனங்களில் எச்சரிக்கை போங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சின்ன விபத்து, ஆபரேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக அப்பா அம்மா ரெண்டு பேருடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே இந்த வருஷம் எச்சரிக்கையா இருங்க. நீங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் வருமானம் இருக்கு. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கனாலும் ரெண்டு பேருமே லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலுமே நல்லா இருக்கு. குறிப்பாக உங்களுடைய மூணாம் அதிபதி குரு ரெண்டாம் இடத்துல இருக்கனால நீங்க சிறு தொழில் அல்லது சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது பிளாட்ஃபார்ம் பிசினஸ் அல்லது ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு லாபம், வருமான சம்பாத்தியம் இருக்கு. அது இல்லாமல் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே ஓரளவுக்கு இந்த வருஷம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுடைய முயற்சியை நீங்க கைவிடாதீங்க. வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நாளைக்கு என்பது எந்த விஷயத்தையுமே நீங்க போஸ்ட்போன் பண்ணாத இன்னைக்கு இப்பயே நீங்க அந்த விஷயத்தை செய்ய சக்சஸ் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக ராகு உங்களுடைய அஞ்சாம் இடத்தில் இருக்காரு. அப்படி இருந்தாலே நீங்க காளி, துர்க்கையினுடைய வழிபாடு, சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய் வழிபட்டு வாங்க. வாய்ப்பு இருந்தால் பள்ளிவாசல் போங்க அல்லது தர்கா போயிட்டு வாங்க. இன்னுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் கும்ப ராசியில் அல்லது கும்ப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த பிளவ வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும்? இந்த வருஷம் பிறக்கும் போதே உங்களுடைய ராசியிலே குரு பகவான் அதிசாரத்தில் வருகிறார். குரு பார்க்க கோடி தோஷம், குரு இருக்க தோஷம் நீங்கன்னு சொல்லலை. பட் இருந்தால் கூட குரு இருக்கிறதுனால உங்களுடைய இந்த வருஷம் உங்களுடைய ப்ராஜெக்ட் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே சக்ஸஸ் ஆகும். குறிப்பாக ஃபைனான்சியலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. குறிப்பாக உங்களுடைய மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அல்லது அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அல்லது அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு வருவாங்க. உங்களுடைய வருஷம் பிறக்கும் போதே ராகு நாலாம் இடத்துல இருக்க, ஒரு சிலருக்கு பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, நிலையாக இருக்கக்கூடிய சொத்து, இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காதல் விஷயங்கள் ஒரு சிலருக்கு சக்சஸ் ஆகும், மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் அஃபேர்ஸ், அது லவ் சக்சஸ் ஆகி மேரேஜ் ஆக முடியும். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் அந்த கிட்டு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்கள் ஏதாவது சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவா, நீங்களும் லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய அஞ்சாம் அதிபதியாக புத பகவான் இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வருமானம், சம்பாத்தியம், பேர் புகழ், அந்தஸ்து இருக்கு. பாலிடிக்ஸுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இந்த வருஷம் இருந்துட்டு இருக்குது. குறிப்பாக
இந்த வருஷம் அஞ்சாம் அதிபதியாக உங்களுக்கு புதன் இருக்கலாம். உழைக்காமையே பெரிய சம்பாத்தியம் வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அது மாத்திரம் கொஞ்சம் மாத்திக்கங்க. உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியாக புதன் அஞ்சாம் இடத்துல வர தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாமல் இருக்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சர்வீஸை பொறுத்த வரைக்கும், கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்கு. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இருக்கு. எக்ஸாம் எதுவும் எழுதுனீங்கன்னா அதில் பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே நீங்க சொந்தமாக பிசினஸ் பண்றீங்க, அல்லது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது ஆன்லைன்ல பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கு. குறிப்பாக கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன், இது சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த வருஷம் ஏற்றம் தான் சொல்லணும். ஃபைனான்ஸில் பெரிய ஒரு உங்களுக்கு குறைபாடு இல்லை. இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 12 இடத்துல இருக்கிறனால எவ்வளவு வருமானங்கள் இருந்தாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவினங்கள் இருக்கு. அதனால எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் உங்களுக்கு இந்த வருஷம் குறையும். குறிப்பாக கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த வருஷம் இருக்கும். அதனால இந்த வருஷம் தெய்வ அனுகூலத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க. குறிப்பாக உங்களுக்கு 6 அதிபதியாக சந்திரன், ஹெல்த் கண்டிஷன்ல கவனமாக இருங்க. குறிப்பாக உடம்புல சளித்தொலைகள் இல்லாம பாத்துங்க, கார்டியாக் ப்ராப்ளம் எல்லாம் பாத்துக்கோங்க, அடி வயிற்றுக்கு கீழே உள்ள பாகங்கள்ல பிரச்சனை இல்லாம பாத்துக்கோங்க. இந்த வருஷம் குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருந்தா சரபேஸ்வரரை கும்பிட்டு வாங்க, ஒரு சில கெடுபாடங்களும் குறையும். மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த வருஷம் பிளவ வருஷம், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு சுருக்கமாக பார்க்கிற போது, இந்த வருஷம் உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல சனி பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்க. சனி பகவான் 11 இடம்னாலே உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தியாக வேண்டிய காலங்கள் இருக்கு. ஃபைனான்சியலாக இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய ஒன்றும் கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. உங்களுடைய 2 இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாகவோ பொருளாகவோ கேஷாகவோ லிக்விட் கேஷாகவோ அல்லது ஜுவல்ஸாகவோ கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப நாள ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் விற்காம இருந்தால் அதை விற்கும். கண்டிப்பாக ஒரு சிலருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வாங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் படி பண்ணிட்டு இருக்கீங்க, தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழில் நல்லாயிருக்கும், பார்ட்னர்ஷிப் தொழில் நல்லாயிருக்கும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுவுமே நல்லா இருந்துகிட்ருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து வருமான சம்பாத்தியம் இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா பாலிடிக்ஸ் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இன்னும் ஸ்பெகுலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த வருஷம் நீங்கள் பண்ணலாம், ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அது இல்லாமல் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறது மேரேஜில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்கு. எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய 6 அதிபதி சூரியன் 2 இடத்துல இருக்கார். வேலை, வருமானம், சம்பாத்தியம், கரியர் நல்லா இருக்கு. கரியரில் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய வேலை வருமானது மட்டுமல்ல, உங்களுடைய ப்ரொமோஷன் மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதிங்கன்னா அதில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வருஷம் இருக்குது. லிட்டிகேஷன் எது இருந்தால் அதில் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 8 அதிபதியாக உங்களுடைய சுக்கரன் உங்களுடைய 3 இடத்துல தொடர்புகளில் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கார்டியாக் ப்ராப்ளம் இருந்தால் அது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் குரு 12 இருக்கிறனால சுப விரயங்கள், சுப செலவுகள், குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு சிலருக்கு அமையும். நீங்கள் சுயதொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. அல்லது பார்ட்னர்ஷிப் ஒரு தொழில் பண்ணாலும் அதுவும் நல்லா இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிங்கனாலும் அந்த துறைகளும் நல்லா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட், டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் இது மாதிரி துறையில் இருக்கீங்க அல்லது ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க அல்லது கம்யூனிகேஷனில் இருக்கீங்க அல்லது மீடியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இந்த வருஷம் நல்லா இருக்குது. பொதுவாக இந்த வருஷம் கேரியர் உங்களுக்கு நல்லா இருக்குது, வருமானங்கள் நல்லா இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக சனி உங்களுடைய ராசிக்கு 11 இடத்துல உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. தெய்வ அனுகூலத்தை நல்லா கூட்டுங்க. உங்களுக்கு விருப்பமான இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடையை நீங்கள் கூட்டுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்பலங்கள் நடக்கும்.